ஹே கைஸ், வழக்கமாக நைட் ஒரு 8:30 போல என்னோட ஃபிஷ் ரூமுக்கு போய் ஃபிஷஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். இன்றைக்கி என்னோட சர்ப்ரைஸ்க்கு என்னோட ராமிராஜி ஃபிஷ் பார்த்திங்கன்னா நிறைய எக்லே பண்ணியிருக்கு. இந்த பிளேட்டில் ஜவ்வரிசி மாதிரி குட்டி குட்டியாக ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாமே நம்ம ராமிராஜி ஃபிஷ்ஷோட எக்ஸு தான். அதெல்லாம் ஓகே, எக் எப்படி தண்ணிக்கு வெளியே எடுத்து வச்சுட்டு இதனால் எக்குக்குள்ளே இருக்கிற குட்டி இறந்துருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்தேன். இதை பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு கண்டெய்னரில் ப்ளேஸ் பண்ணிடுவேன். வழக்கமாக இந்த எக்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸே ஹேட்ச் பண்ணி அதை வந்து கேர் பண்ணிக்கிறோம். பட் இந்த டைம் எனக்கு வந்து எக்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக எடுத்து அதை ஹேட்ச் பண்ணி நானே பேரண்ட் பண்ணணும்னு ஆசை. நம்மளோட கண்டெய்னரில் உள்ள வாட்டர் ரொம்ப ப்ளூ கலரில் இருக்கும். எதுக்காக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மெத்திலும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா எக்ஸுமே ஃபர்டைலாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இடையில சில அன்ஃபர்டைல் எக்ஸுமே இருக்கும். இது வந்து ஒன் டேக்கு அப்புறம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபங்கஸ் வந்து மற்ற எக்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் மெத்திலும் ஆட் பண்ணியிருக்கேன். அதான் தண்ணி வந்து ப்ளூவாக இருக்குது. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே அன்ஃபர்டைல் எக்ஸ். ஸோ இதோட ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.